அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பூவேந்தன். இன்றைக்கி நம்ம ஹோமியோபதினா என்ன அப்படிங்கிறது பேசிக் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஹோமியோபதி மருத்துவம் 1796 டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹனிமன் என்பவரால் இந்த உலகிற்கு அளிக்கப்பட்ட ஒரு மகத்தான மருத்துவம். இந்த டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹனிமன் என்பவர் MBBS பட்டதாரி, அதுக்கப்புறம் MP முடித்தார். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டு அவர் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நோயால் இறந்தவங்களை விட இந்த மருத்துவத்தோட இறந்தவங்க அதிகமாக இருந்ததுனால இந்த மருத்துவத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அந்த மருத்துவத்தை ப்ராக்டிஸே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹோமியோபதி கண்டுபிடிக்கிறாரு. அந்த காலத்து மருத்துவம் பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா கையை அறுத்து விட்ருவாங்க. இப்போ எப்படி நம்ம சூசைடுக்கெலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி கட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான மருத்துவ முறை தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த மருத்துவ முறை எப்படி உயிரை காப்பாற்றும் அப்படின்னு அவருக்கு மனசுக்கு சரியாக படாதனால இந்த மருத்துவ முறையை ப்ராக்டிஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாவில் ஒர்க் பண்ணுது. ஒன்று லா ஆஃப் சிம்லியா, இன்னொன்று லா ஆஃப் கான்ட்ராரிஸ்னு சொல்லுவோம். சிம்லியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மருந்து பொருள் ஆரோக்கியமான மனிதனிடத்தில் ஒரு நோய்க்குறியை ஏற்படுத்துதோ அதே நோய்க்குறியோடு வர்றவங்களுக்கு நாங்கள் அந்த மருந்து பொருளை மருந்தாக கொடுக்குறோம். அதுதான் வந்து ஹோமியோபதியோட தத்துவம், முள்ள முள்ளால் எடுக்கிறது. ஆங்கிலத்தில் லா ஆஃப் சிம்லியான்னு சொல்லுவோம், லைக்ஸ் கியூர்ட் பை லைக்ஸ். இப்போது உதாரணத்தோடு சொல்லணும்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மருந்து, ஒரு செடி, ஆலோவேரா. இந்த ஆலோவேரா வந்து ஆரோக்கியமான மனுஷன்கிட்ட வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணும்போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் வந்துச்சு இன் ரிகார்ட்ஸ் டு லூஸ் மோஷன், பேதி ஆகிறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தா, மோஷன் வந்து தண்ணியாக போகும், ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும், மோஷன் எப்படா வந்துடும், இல்லை மோஷன் வருதா, காற்று பிரியுதா, கேஸ் போகுதா அப்படின்னு ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும். அந்த மோஷனில் வந்து அந்த மலத்தில் வந்து சளியோடு இருக்கும். அதுபோக மலம் அவருக்கு தெரியாமலே அன்னோட்டிஸாகவே போகும். இதெல்லாம் வந்து அலவேரோட ப்ரூவிங்கில் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கிற சிம்டம்ஸ் எங்கே மெட்ரா முடிக்காது. ஸோ இதே சிம்டம்ஸோடு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற மருந்து அலோவேரா. இதுதான் வந்து ஹோமியோபதியோடைய பேசிக்கான கான்செப்ட். இதை ஹனிமன் தான் முத முதல்ல இந்த கான்செப்டை கொண்டு வந்தாரா அப்படின்னா, இல்லை, மருத்துவத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மெடிசின் டாக்டர் ஹிப்போக்ரேட்ஸ் முத முதல்ல இந்த சிம்லியா ஒர்க் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணார். ஆனால் அவரால் அந்த அப்ளிகேஷன் கான்செப்ட் கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் பாராசெல்சஸ் ரொம்ப ஆழமாக நம்பினார். ஜாண்டிஸ் எந்த மருந்துக்கும் உண்டு பண்ணுதோ அதே மருந்து ஜாண்டிஸை சரி பண்ணோம் அப்படின்னு பாராசெல்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார். ஆனால் அவராலேயும் அப்ளை பண்ண முடியல. கேலன் அவரும் ஆழமாக நம்பினார், அவராலையும் வந்து இதை வந்து அப்ளிகேஷன் எல்லாம் கொண்டு வர முடியல. பேசில் வேலண்டைன் அப்படிங்கிறவரும் வந்து ஹனிமனுக்கு முன்னாடியே இந்த லா ஆஃப் சிம்லியா ஒர்க் பண்ணோம், இதுதான் வந்து உலகத்திலேயே சிறந்த மருத்துவ தத்துவம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியல. சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ண ஒரே ஆள் டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹனிமன். அதனால தான் அவரால் ஹோமியோபதியை ஃபுல்லாக ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக கொண்டு வர முடிஞ்சுது, மகத்தான மருத்துவமாக ஆக்க முடிஞ்சுது. இன்றளவுலையும் கிட்டத்தட்ட 195 நாடுகள் இருக்குது இந்த உலகத்தில். எல்லா நாடுகள்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணுற அளவு கூடிய சிஸ்டமாக வளர்ந்து நிற்குது அப்படின்னா அதோடைய பெருமை வந்து டாக்டர் ஹனிமனே சேரும். இன்னும் இந்த சிஸ்டத்தை எப்படி கண்டுபிடிச்சார், எப்படி அப்ளை பண்ணாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.